வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி இந்த இணைய தகவல் திருட்டு தொடர்பான விடயங்களை ஆய்வுக்குட்படுத்தப் போகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமையப் போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியானது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல இணைய தகவல் திருட்டு தொடர்பான விடயங்களை தான் ஆய்வுக்குட்படுத்தப் போகிறது. அதாவது, நேற்றைய தினம் இணைய திருடர்கள் என அழைக்கப்படுகின்றவர்கள் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு சபையிலிருந்து பல தரவுகளை திருடிவிட்டதாகவும் அதனை அவர்கள் வெளியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார்கள். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இந்த இடத்திலே உங்களால் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இந்த ஹேக்கர்ஸ் எனப்படுகின்ற இணைய தரவுகளை பலவந்தமாக திருடும் அல்லது பலவந்தமாக உள்நுழைந்து எடுக்கும் ஒரு குழு. இந்த குழுவில் ஒன்றான இந்த ஷேடோ புரோக்கர்ஸ் எனப்படுகின்ற ஒரு குழுமம் தாங்கள் இந்த NSA எனப்படுகின்ற நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இந்த அவர்கள் எவ்வாறு இந்த தனியார்களின் விவர கொத்துக்களை அல்லது ஏனைய நபர்களின் கணனிகளுக்கு எவ்வாறு சென்று விவரங்களை திருடுகின்றார்கள் என்ற விடயங்களை தாங்கள் ஊடுருவி எடுத்து விட்டதாகவும் அதனை வெளியிடப் போவதாகவும் இதனை யாரும் வாங்குவதாக இருந்தால் அதற்காக 1 மில்லியன் பிட் காயின்ஸ் எனப்படும் ஒரு தற்பொழுது உள்ள அந்த அதாவது அந்த டிஜிட்டல் கரன்சி எனப்படுகின்ற பிட் காயின்ஸ் கேட்டிருக்கின்றார்கள். இது ஏறக்குறைய 568 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பெறுமதியான தொகை. இன்று வரையில் யாரும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு முன் வரவில்லை. இப்பொழுது இது நடந்து 48 மத்தியிலங்கள் இருக்கும் என எடுத்துக்கொண்டாலும் அங்கே அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது வந்து இந்த மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் ஒரு அனுசரணையுடன் இயங்கும் ஒரு குழு, இந்த ஒரு குழுவாக ஈக்குவேஷன் குரூப் எனப்படுகின்ற ஒரு மறைமுக பெயரை கொண்ட இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி எனப்படுகின்ற தேசிய பாதுகாப்பு சபையின் ஒரு குழுமம் தனியார்களுடைய என்றல்லாமல் இந்த நிறுவனங்களுடைய எந்த ஒரு கணனி தொடர்பான விடயங்களிலும் அவர்களுடைய அந்த ஃபயர்வால் எனப்படுகின்ற தடுப்புகளை எல்லாம் மீறி அவர்களுடைய கணனிகளுக்குள் புகுந்து எவ்வாறு விவரங்களை திருடுகின்றன என்பதை இந்த சினோடன் எனப்படுகின்ற ஒரு நபர் வெளியிட்டிருந்தார். இறக்கூடிய இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முதல் இவர் இப்பொழுது ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கின்றார். இந்த எட்வார்ட் சினோடன் என்பவர் அவர் தெரிவித்த தகவல்களைத்தான் இப்பொழுது இந்த நிறுவனம் இந்த அதாவது வந்து இந்த ஹேக்கர்ஸ் நிறுவனம் எனப்படுகின்ற இந்த ஷேடோ புரோக்கர்ஸ் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் கைப்பற்றியுள்ள அவர்களுடைய இந்த டூல்ஸ் எனப்படுகின்ற இவ்வாறு இவர்கள் உள்ளுணைகிறார்கள் என்பதற்கான கருவிகளை எனவே அவர்கள் அதனை வெளியிடப் போவதாக இப்பொழுது அந்த ட்விட்டர் மூலம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த வெளியிட்டுள்ள கோப்புகளில் அந்த பனானா கிளி மற்றும் இந்த எபி பனானா போன்ற பெயர்கள் ஏற்கனவே இந்த சினோடன் அவர்கள் வெளியிட்டிருந்த தரவுகளின் பொழுது அவர் தெரிவித்த கோப்புகளாக இருப்பதால் பலரும் இதனை இப்பொழுது நம்புகின்றார்கள். ஆமாம், இந்த இவர்களால் இணைய திருடர்களால் இந்த தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி. எனினும் இந்த அரசாங்கமோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறையோ அமெரிக்காவின் குறிப்பாக இது குறித்து எந்த கருத்து வெளியிடலை வெளியிடாவிட்டாலும் இவ்வாறான ஒரு பெரிய தொகையிலான ஒரு கப்பத்திற்கு அல்லது இந்த தகவல்களை பெறுவதற்காக இந்த தொகையினை ஊடகங்கள் வழங்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவ்வாறான ஒரு நிலைக்கு இந்த குழுமம் செல்வதை விடுவார்களா அல்லது இது இந்த குழுமம் இந்த விடயங்களை விரைவில் அதாவது இலவசமாக வெளியிடுவார்களா அல்லது இதற்கான பணத்தை ஏதாவது ஒரு விதத்தில் பெறுவார்களா என்பதெல்லாம் இப்போதைய நிலையில் கேள்விக்குரிய என்றால் அவர்கள் கேட்டிருக்கின்ற பணமும் அது பரிமாறப்பட போகின்ற விதமும் ஒரு திறந்த சந்தையை நோக்கியது அல்லது இலகுவாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. எனவே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்னமும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலை இருந்தாலும் ஆமாம், இந்த இணைய தரவுகளை
திருடுவதற்கான மென்பொருட்கள் இது இவை மிகவும் குறைந்த சக்தியுடன் இயங்கக்கூடிய, ஏதாவது வந்து அந்த மெகாபைட் எனப்படுகின்ற அளவில் கூட இல்லாமல் அல்லது கிகாபைட் என்கின்ற அளவில் கூட இல்லாமல் இவை அந்த கிலோபைட் எனப்படுகின்ற மிகவும் சிறிய அளவில் இயங்கக்கூடிய மென்பொருட்கள் இந்த கணினிக்குள்ளும் இயங்கி ஊடறுத்து அவர்களுடைய தரவுகளை இலகுவாக திருடி செல்லக்கூடிய வகையில் அந்த அரச குழுவால் இதுவரை காலமும் ஊடறுத்து வரப்பட்டது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு நிலையாக அந்த ஈக்குவேஷன் குரூப் எனப்படுகின்றவற்றினால் செய்யப்பட்டதற்கை நிரூபிப்பதற்கான ஒரு தரவாக இது இடம்பெற்றிருக்கின்றன கூறலாம். நீங்கள் இந்த பிட்காயின்ஸ் பற்றிய சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த பண பரிமாற்ற முறை தொடர்பிலான மேலதிக தெளிவுபடுத்தலை இந்த இடத்திலே தரக்கூடியதாக இருக்கும். இந்த பிட்காயின் எனப்படுகின்றது கணினி தகவல் பரிமாறுபவர்களால் அல்லது கணினியை இப்பொழுது வழக்கமாக உபயோகிக்கின்ற எந்த ஒரு சாதாரண மனிதனால் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு பண பரிவர்த்தனை முறையாகும். இதற்கு ஒரு மத்திய ஒரு அதிகார வர்க்கம் அல்லது ஒருவர் வங்கி அல்லது ஒரு நிறுவனம் இதனை முகாமைத்துவப்படுத்த தேவையில்லை. இதனை எந்த நபர்களும் பாவித்துக் கொள்ளலாம். இது ஒரு திறந்த ஒரு பொருளாதார பரிவர்த்தனைக்கான முறையாக தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட முறையாக கூட இருக்கின்றது. இது பொதுமக்களுக்காக கூட இப்பொழுது திறந்து விடப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், நீங்கள் அந்த இந்த பிட்காயின் எனப்படுவது BITCOIN, இதை இது எவ்வாறு உபயோகிக்கப்படுகின்றது என்பதை கூட நீங்கள் BJuiceCoins.com என்கின்ற இணையத்தில் சென்று கூட பார்வையிடலாம். இது ஒரு திறந்த ஒரு பொருளாதாரத்திற்கான முறையாகவும் பண பரிவர்த்தனை முறையாகவும் இருந்தால் கூட இதில் உள்ள பெரிய வசதி என்னவென்று சொன்னால், இது யாருக்கு செல்கின்றது, யார் இதை வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியாத விடயங்களாக கூட இருக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இதனை அதாவது வந்து இதற்கான ஒரு கணக்கை ஆரம்பிப்பதன் மூலம் அந்த கணக்குக்குள் இது சென்றுவிடும். அதன் மூலம் இந்த பொருட்களை வாங்குவதை அல்லது பெரிய சொத்துக்களை கூட வாங்குவதையோ அல்லது அதனை பணமாக்குவதையோ செய்வது என்பதெல்லாம் மிகவும் இலகுவான காரணம். இதனை எவ்வாறு கூறலாம் என்றால் ஒரு டிஜிட்டல் கரன்சி என கூறலாம். அதாவது வந்து ஒரு கணினி மயப்படுத்தப்பட்ட ஒரு பணத்தால் அல்லது நாங்கள் கண்ணால் அல்லது கையால் உணர முடியாத கணினிக்கு கணினியால் பரிவர்த்தனை செய்யப்படுகின்ற ஒரு பணமாகவே இந்த பிட்காயின் எனப்படுகின்றது இருக்கின்றது. இது இப்பொழுது இந்த சந்தையில் பெரிய பங்கை வகித்து வருகின்றது. சாதாரண பங்கே அல்ல, பெரிய ஒரு பங்கையை வகித்து வருகின்றது. குறிப்பாக 2015 இது இந்த பிட்காயின் எனப்படுவது ஒரு இந்த கடன் அட்டைகளின் பங்கு, அதாவது வந்து பயன்பாட்டு தொகையின் சுமார் 5% மேற்பட்ட தொகையை இவை பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்தன. இந்த ஐரோப்பிய வங்கி அதிகார வர்க்கம் மற்றும் பல அதிகார வர்க்கங்கள் இதனை அந்த அங்கீகரித்திருக்கின்றன. இவை ஒரு பக்கமாக குற்றவியல் சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு கூட பயன்படுத்தப்படலாம், குற்றவாளிகள் இல்லாமல் இந்த பயங்கரவாதிகளால் கூட இவை பயன்படுத்தப்படலாம் என்பதை கூட பல ஒரு இந்த சாதகமற்ற அனுகூலமாக பார்த்தாலும், அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிதி சேவையாக மாற்றியிருக்கின்றன. எனவே இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் கரன்சி அல்லது இந்த டிஜிட்டல் அசெட், அதாவது வந்து உங்களுக்குள்ள ஒரு சொத்து, உங்கள் கணினிக்குள் இருக்கின்ற ஒரு தரவாக இது ஒரு சொத்தாக இருக்கின்றது. எனவே இது நிச்சயமாக இந்த இன்றைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய முறையாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் இது பற்றிய தகவல்களை நீங்களாகவே அறிந்து கொள்ளலாம். சில வேளைகளில் நாங்கள் கூட இந்த பிட்காயின் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியை மேலோட்டமாக செய்யலாம் என்கின்ற கருத்து கூட. இப்போது நாங்கள் மீண்டும் இந்த இணைய பாதுகாப்பு தொடர்பிலான விடயங்களுக்குள் வரலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதாவது சாதாரணமாகவே ஒரு இணைய பாதுகாப்பு என்பது பலதரப்பட்ட தடுப்புகளை கொண்டதாக இருக்கும். அதிலும் அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளின் பாதுகாப்பு மையங்களின் தகவல் பதிவுகள் உற்று பார்க்க முடியாதவை என்ற எண்ணக்கருவே பலரிடமும் இன்று வரை இருந்து வருகிறது என்று சொல்லி சொல்லலாம். இப்படியான ஒரு நிலைமை இருக்க எவ்வாறு இந்த ஊடறுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும்
என்று சொல்லி நினைக்கின்றீர்கள். அதாவது இந்த வலையமைப்பின் தகவல்கள் எவ்வாறு ஹேக்கர்ஸ் எனப்படுகின்ற இணைய திருட்டுவாதிகளின் கைகளுக்கு சென்றிருக்கும் என்று சொல்லி நீங்கள் கருதுகின்றீர்கள். இவர்கள் நிச்சயமாக இந்த தகவல்களை இப்பொழுது பெற்றார்களா, அல்லது இந்த தகவல்களை பல ஆண்டுகளாக வைத்திருந்து இப்பொழுது காலம் பார்த்து வெளியிடுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களால் வெளியிடப்பட்ட இந்த கோப்புகள், அதாவது கணனி கோப்புகள் அல்லது அந்த மென்பொருட்கள், இலகு மென்பொருட்கள் என்பன 2013 திகதியை உடையவதாக அந்த போல்டர்ஸ் எனப்படுகின்ற கணனியில் இருந்து அந்த கணனியை பிரதிமை செய்யப்பட்ட படங்களை இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவை 2013 பாவிக்கப்பட்ட கோப்புகளாக இருக்கின்றன. இதில் இரண்டு விடயங்கள் உள்ளன. ஒன்றில் இவர்கள் 2013 இந்த விடயங்களை கையாடி இவ்வளவு காலமும் காத்திருந்து இப்பொழுது காலம் கண்ட பின்பு அதை செய்கின்றார்கள் என வைத்துக் கொள்ளலாம். இல்லையேல் அந்த திகதிகளை அவர்கள் அதில் மாற்றி இருக்கலாம். அதாவது வந்து இவர்கள் வெளியிட்டுள்ள படங்களில் திகதிகளை மாற்றி இருக்கலாம். நிச்சயமாக இந்த திருட்டு, நீங்கள் எவ்வாறு இந்த இணையத்தில் இந்த திருட்டு அல்லது இந்த பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்கியிருந்தார்கள் எனக்கு கேட்டிருந்தீர்கள். ஒரு அரச அனுசரணை உள்ள குழுவான அந்த இக்குவேஷன் குரூப் எனப்படுவது, 5 நாடுகளின் பொதுமக்களின் விவரங்களை இலகுவாக எவ்வாறு அவர்களது அந்த ஃபயர்வால்ஸ் எனப்படுகின்ற தடுப்புகள், யாருமே உள்ளுளைய முடியாது என கன கம்பீரமாக நம்பி பல தடுப்புகளை பல நிறுவனங்களும் தனியார்களும் மேற்கொண்டுதான் தங்களது இணைய பாய்ப்புகளை வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நீதி நிறுவனங்கள் மற்றும் அரச நிறுவனங்கள், இந்த வைத்திய சாலைகள் அல்லது சுகாதார சேவைகள் போன்ற தனியார்களின் கோப்புகளை, அந்த பிரைவசி ஆக்ட் எனப்படுகின்ற அந்த தனிப்பட்டவர்களின் விவர கொத்துக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என கடப்பாடுகள் எல்லாம் உடைய அமைப்புகள் எல்லாம் அவ்வாறான சுற்று மதில்களை இந்த கணனி வலைத்தளத்தில் அமைத்து வைத்திருப்பதில் எவ்வாறு இந்த ஒரு அரச அனுசரணை உள்ள அமைப்பால் இலகுவாக ஊடறுத்து விடயங்களை களவாட முடியுமோ அதற்கூட ஒரு ஓட்டை இருக்கலாம் என்பதைத்தான் இதை இப்பொழுது நிரூபித்திருக்கின்றது. அதாவது வந்து இந்த மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் மனிதர்களே அவற்றில் மாற்றங்களை செய்வது அல்லது அதற்கு மேலான படைப்புகளை உருவாக்குவது என்பது இலவுகான காரியம். அதனை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக இவர்கள் கேட்கின்ற தொகை என்பது அந்த அதாவது 500 மில்லியன், 568 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இது ஒரு இலகுவான தொகை அல்ல. இந்த தொகையை இவர்கள் கேட்பதற்கான காரணம் ஒரு பெரிய அனுமானத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே இவர்களிடம் தரவுகள் இருக்கின்றன. இப்பொழுது வெளியிட்டுள்ளது ஒரு சாதாரண விடயமாக இருந்தால் இவர்கள் வெளியிட போகும் தரவுகள் அதி மிகவும் பேருதற்குரியவை அல்லது பாதுகாப்பு சம்பந்தமானவையாக இருந்தால் நிச்சயமாக இது குறித்த ஒரு கவலையை இந்த அரசுகள் எழுப்பும், அல்லது இந்த அரசுகளின் நடவடிக்கைகளில் ஈடாட்டம் காணக்கூட வைக்கும் என்றால் இவர்கள் தனியார்களின் தகவல்களை, பல தகவல் திரட்டிய தகவல்களை வெளியிட்டால் அரசுகள் திரட்டிய அது அந்த அரசுகளை ஈடாட வைக்கும். எனவே இவர்கள் கேட்டிருக்கின்ற இந்த பணத்தொகையானது நிச்சயமாக இது தொடர்பான ஒரு சந்தக நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. மறுபக்கமாக இவர்கள் இந்த தங்களது நிலைக்கு சாதகமாக இந்த கடந்த காலங்களில் நான் குறிப்பிட்டது போல எட்வர்ட் ஸ்னோடன் போன்றவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் தெரிவித்திருப்பதால் நிச்சயமாக இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் என கூறி நாங்கள் கருதலாம். நாங்கள் இந்த எட்வர்ட் ஸ்னோடன் என்பவரை விட இந்த விக்கிலீக்ஸ் எனப்படுகின்ற ஒரு இணைய தளத்தினூடாக அதன் அசாண்டே எனப்படுகின்ற அதன் உரிமையாளர் கூட பல தகவல்களை, அதாவது வந்து அந்த அதி உயர் ரகசிய பேணலக்கூடிய தரவுகள் பலவற்றை வெளியிட்டிருந்தார். எனவே இவ்வாறானதொரு சாத்தியத்தை இந்த இணையத்திடர்களும் கொண்டிருந்தால் நிச்சயமாக அது பலரது கவனத்தையும் திருப்பும், அல்லது பல தனியார்களையோ நிறுவனங்களையோ அரசுகளுக்கு எதிராக திருப்பும் என்கின்ற நிதியை இவர்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் இவர்களுடைய திருட்டானது இலகுவானதாக இருந்திருக்க முடியாது. இது பல பல நபர்களை உள்ளடக்கியதாகவும் பல பல தடவைகள் இவர்கள் இந்த ஊடறுப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை தான் காண முடியும்.
ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியான எவ்வாறு இது முடியும் என்பதற்கான பதில் மனிதர்களின் கண்டுபிடிப்பு, மனிதர்கள் தான் அதனை மாற்றுகின்றார்கள். எனவே எதுவும் சாத்தியமாகும். இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூட உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த அமெரிக்கா பல தனியார் கணனிகளை ஊடறுக்கிறது என குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த எட்வர்ட் சினேடனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் விதமாகவே இந்த செய்தியினை பலர் பார்த்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே சினேடன் இப்போது ரஷ்யாவில் சரணாகதி அடைந்திருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஆமாம், அவர் ஒரு கொந்தரத்துக்காரனாக அல்லது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இவ்வாறான ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிய பொழுது இவர்கள் இவ்வாறு செய்கின்ற தொழில்களுக்கான ஒரு உத்தியோகத்தராக அவரும் இருந்திருக்கின்றார். ஒரு நிலையில் அவர் அது விரும்பாமல் அது தொடர்பான தகவல்களை அவர் அமெரிக்காவை விட்டு வெளியேறி சென்றிருந்து வெளியிட்டிருந்தார். இப்பொழுது அந்த தரவுகளுக்கு அதி பலம் சேர்ப்பவையாகவே இந்த இவர்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற இந்த விடயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக இது இதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. எவ்வாறெனில் அவருடைய அறிவிப்பு அல்லது அவருடைய இந்த அச்சுறுத்தல் அல்லது அவர் தெரிவித்த கருத்துக்கள் தான் இந்த ஹேக்கர்ஸ் எனப்படுகின்ற இணைய திருடர்களை இந்த தளம் நோக்கி திருப்பி இருக்கும், அல்லது இந்த தளத்தினுடைய அந்த தரவுகளை திருட வைத்திருக்கும் முயற்சியில் ஈடுபட வைத்திருக்கும் என்கின்ற போன்ற கோபமூட்டும் அவர் மீதான பார்வையை இன்னும் கடுமாப்படுத்தும் சந்தர்ப்பத்தை கூட கொண்டிருக்கின்றன. இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த இவர்கள் இப்பொழுது எடுத்து வெளியிட்டுள்ள விடயங்களை அடுத்து இந்த பெரிய பாதுகாப்பு இந்த தரவுகளை உடைய அல்லது பயன்பாடு மென்பொருள்களை உடைய நிறுவனங்கள், அதாவது இந்த சிஸ்கோ எனப்படுகின்ற நிறுவனம் மற்றும் இந்த ஃபயர்வால்ஸ் எனப்படுகின்ற இலக்ட்ரானியல் கணனி இலக்ட்ரானியல் சுட்டு பாதுகாப்பு வட்டங்களுக்கான ஒரு பிரபல்ய தயாரிப்பை வெளியிடுகின்ற நிறுவனம் எல்லாம் இந்த எபிக் பனானா மற்றும் அந்த எக்ஸ்ட்ரா பேகன் எனப்படுகின்ற இந்த மென்பொருட்கள் இப்பொழுது இவர்கள் கைப்பற்றியுள்ள அரசு அனுசரணை உள்ளவர்களால் பாதிக்கப்பட்ட மென்பொருட்கள் தங்களுடைய இணைய பாதுகாப்பு தளங்களை ஊடரத்து உள்நுழையக்கூடியவையாக இருந்திருக்கின்றன என்பதை இப்பொழுது அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். தங்களுடைய தாங்கள் இவ்வளாகவும் தெரிவித்த இந்த பாதுகாப்பு என்பதற்கு மேலாக அரசாங்கம் எதனிலும் ஊடு அல்லது அரசு அனுசரணை உள்ள ஒரு குழு அல்லது இந்த இரகசிய பாதுகாப்பு பிரிவின் அனுசரணை உள்ள குழு ஊடுருவி இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இப்பொழுது இவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த கோப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் 300 மெகாபைட் தரவிலான அந்த ஒரு தகவல்கள் தங்களிடம் இருப்பதை போன்று காட்டியிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் இந்த கோப்புகள் எல்லாம் தரவரிசைப்படுத்தப்பட்டவை அல்லது என்கிரிப்ட் எனப்படுகின்ற அந்த மாற்றி அமைக்கப்பட்டவை அல்லது சிப் எனப்படுகின்ற கணதி குறைக்கப்பட்ட கோப்புகளாக இருக்கின்ற படியால் அவை விரிவாக்கப்படும் பொழுது அவை பல கிகாபைட்டுகளாக அல்லது டெராபைட்டுகளாக கூட இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. எனவே இது ஒரு மனிதர்களை தற்போதைய நிலையிலிருந்து திசை திருப்பும் ஒரு நடவடிக்கை அல்ல. நிச்சயமாக இது வெளியிடப்பட்டால் சில வேளைகளில் அரசுகள் தங்களை ஏமாற்றி இருக்கின்றன என்ற ஒரு கோபத்திற்கு சாதாரண மனிதர்கள் வரலாம் என்கின்ற நிலை கூட இருக்கிறது. ஆனால் இந்த 568 மில்லியன்களை இதற்கு கப்பமாக கேட்பது ஒரு நகைச்சுவையாக கூட பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இவ்வாறான நிலை இந்த பிட்கோயின் எனப்படுகின்றது ஒரு ரேசபிள் எனப்படுகின்ற அதன் அது பரிவர்த்தனைகள் எல்லாம் பரிமாறப்படுகின்ற பொழுது அதனை பின்பற்றி தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு முறையுள்ள நிலையில் இருப்பதால் இவர்களால் எவ்வாறு அதனை இவர்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்த போகின்றார்கள் அல்லது அந்த பணத்தை இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் எப்படி புறப்போகின்றார்கள் என்பதெல்லாம் விரிவாக்கம் பெற வேண்டிய கேள்விகளாக இப்பொழுது இந்த பாதுகாப்பு பிரிவினரின் முன்னே விரிந்துள்ளது. எனவே இவர்கள் தாங்கள் தரவுகளை கைப்பற்றி விட்டோம் என்பதும் அதன் பிறகு இவ்வாறான ஒரு பண பரிமாற்றல் மேற்கொள்ளப்படவில்லை என்று அடுத்தபடியாக தரவுகளை வெளியிடப் போவதும் சில வேளைகளில் சாத்தியமாக இருக்குமே தவிர இந்த அளவு பணத்தை இதற்கு இந்த தரவுகளை பெறுவதற்காக ஒரு
ஊடக பெரிய ஊடகமோ அல்லது ஒரு அரசு அரசணை உள்ள நிறுவனமோ செலவழிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது வரலாற்றையே புரட்டி போடும். எனவே நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்கள் தாமாகவே வெளியிடப்படும் நிலையை அடையும், எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் இடம்பெறாது என்பதையே இப்பொழுது கூறலாம். இத்தோடு இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி ஜினேஷ், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே. லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.